Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு மானிட்டைஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். எதனால எனக்கு பிந்துச்சு, எத்தனை அவர்ஸ்ல எனக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு, எத்தனை வாரத்துக்கு எத்தனை வீடியோ நான் போடுவேன், இப்போ என்ன லெவலில் இருக்குது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது மக்களுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்னே போல தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிட்டு இவங்க மாதந்தோறும் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று கிளாரிஃபிகேஷன், ஒன்று கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து மானிட்டைஸ் சேனலுக்கு வந்து மானிட்டைஸ் ஆனவங்க இல்லைன்னா ஆகாதவங்க எல்லாருமே இவங்க எத்தனை ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா எத்தனை அமௌண்ட் கிடைக்கும், ஒரு 1 lakh சிலவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா 1 lakh ஆகுது, அவங்க வியூஸ் வந்து 1 lakh ஆகுது, அவங்க இந்த மாதிரி இந்த சேலரி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் டவுட் இருந்தது, அப்போ அதையும் ஒன்று கிளியர் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ வந்து மானிட்டைஸ் ஆனதுனால என்னுடைய கண்டிஷன், நான் என்ன சேலரி வாங்கல, ஆனாலும் ஒரு 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 ஆவரேஜாக நமக்கு தெரியும்ல இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய சேனலுக்கு வந்து அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லாம், அதில் போய் பார்த்தா தெரியும். மானிட்டைஸ் ஆன எல்லா சேனலுக்குமே தெரியும், அல்லது அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள் மனசில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், ஒரு ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு என்ன கிரெடிட் ஆகும் அமௌண்ட், அந்த மாதிரி அது வந்து நான் அனுபவிச்சதுனால சரி உங்களுக்கு அதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. பெரிய அமௌண்ட் இல்லைங்க, ஒரு 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா 8 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் ஆகுது. 8 ரூபாய் 50 பைசா இது வந்து எதை வச்சு வருது அப்படின்னா, இது வந்து ஆட் வச்சு வருது. சில ஆடு வந்து நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணலாம், சில ஆட் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வரும், ஒரு வீடியோ முடிஞ்சு முடியக்கூடிய பாய் சொல்லி முடிய அந்த டைமில் ஒரு ஒன்று வரும், அது ஒன்று, அதுவும் அப்படி தான். அதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, நான் பேர் வந்துட்டேன். ஸ்கிப் பண்ணக்கூடியது, ஸ்கிப் பண்ணக்கூடாதது. அதுக்கப்புறமா லேஸ்னியா ஏதோ வச்சு ஒன்று, லே ஆடுன்னு ஏதோ ஒரு ஆடு வருது. இந்த மாதிரி 4-5 ஆடு நமக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஆடில் வந்து நம்ம நாட்டில் பார்க்குறதுக்கும் மற்ற நாட்டில் பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆட் வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பைசா வரும். அதாவது அதை எப்படி சொல்லலாம், இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம இடத்துல வந்து $1 வந்து 70 பைசா அப்படின்னா, அதே இது அமெரிக்கா இல்லை வேறு நாடாக இருக்கட்டும், வேறு வந்து யூகேயாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வரப்போ அவங்க வந்து அந்த ஆடு வரதுல அந்த கம்பெனிக்காரன் யூடியூபுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. அப்போ கூட கொடுக்கப்ப நமக்கு ஒரு ஆடு வரப்போ நமக்கு கொஞ்சம் அதுலேருந்து வரும். இன்னொரு கம்பெனிக்காரே வேறு ஒரு ஆடை வேறு ஒரு ரேட்டுக்கு வேலை பேசி அவன் கொடுப்பான். அந்த மாதிரி செய்யப்போ அந்த ஆடு வந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு வெரைட்டியான ஒரு அமௌண்ட் வரும், இந்த ஆடு வந்தால் வெரைட்டியாக வரும். இந்த மாதிரி வரதுனால நமக்கு 1000 வருதுன்னு வச்சுடுங்க, 1000 வியூஸ் போனால் கூடி போனால் 8 ரூபாய் இல்லைன்னா 9 ரூபாய்க்கு உள்ளாடி. இப்போ ஒரு ஒரு வீடியோ நம்ம போடுறோம், ஒரு வீடியோ போடுறப்ப அதுக்கு வந்து ஒரு 1000 வியூஸ் போகணும்னு வச்சுடுங்க, அப்போ அதுக்கு வந்து 8 ரூபாய்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அது வந்து கரெக்டாக நான் சொன்னது போல் அதுதான் நான் ஆடே நான் சொல்லிட்டேன், என்ன மாதிரி உள்ள ஆடுகள்லாம் வருதுன்னு அந்த ஆடை அனுசரித்து தான் வரும். அந்த கம்பெனிக்காரன் யூடியூப்புக்கு எவ்வளோ பே பண்ணுறானோ அதை வச்சு தான் நமக்கும் தருவாங்க. ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு இது அமௌண்ட்டுனா அதை வச்சு நமக்கு வருது. சரி ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இது போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ன சொல்லலாம், இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், எனக்கு இன்றைக்கி 1000 வியூஸ் போயிருக்கு, அப்போ எனக்கு 8 ரூபாய் அதில் காணிக்குது. அதுக்கப்புறமா நேரத்துக்கு போட்டிருக்கோம் ஒரு ஒரு இது போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒருவேளை 500 போயிருக்கு, அப்போ அதில் வந்து பாயிண்ட் அதுலேருந்து ஃபோர் என்ன சொல்லலாம், 4 ரூபாய் சொல்லலாம். இப்போ வந்து 60 நமக்கு போகலை, 60 நமக்கு அப்படின்னு இருந்தால் அது வந்து எதுலேருந்து தொடங்கினா வந்து 0.1 0.2லேருந்தே நமக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆகுது. அது எல்லாமே நமக்கு பார்க்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை போகுதோ அது அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து எத்தனை அமௌண்ட் வருது, ஒரு 35 ரூபாய் இன்னைக்கு போனால், இன்னைக்கு எத்தனை பழைய வீடியோஸ் எல்லாம் போகலாம், பழைய வீடியோஸ் இன்னைக்கு போச்சுன்னா அது அதில் கிரெடிட் ஆகுது. அப்படி மொத்தமாக ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ரொம்ப லோவாக தானே போயிட்டு இருக்குது, ஒரு நாளைக்கு 25 ரூபாய் ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய் ஆனால் கூட நமக்கு அதில் காணிக்குது உங்களுக்கு இன்னைக்கு உள்ள கிரெடிட் வந்து 30 ரூபாய் இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் அதே போல் அது வந்து 40 ரூபாய் மொத்தம் டோட்டல் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து காணிக்குது. நான் எதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை போல் நான் ஏற்கனவே சொன்னே போல் தான் என்னை போல் நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கணக்குனா சிலவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா மில்லியனில் போகுது, ஒரு வாரம் ஒரு 7 நாள் 8 நாள் அப்படியே ஆயிட்டுன்னு வச்சுருந்தேன், அவங்களுக்கு மில்லியனில் போகுது. நேற்றுக்கு நான் வந்து ஒரு சேனல் பார்த்தேன், அவங்க வந்து ஏற்கனவே எனக்கு நம் ஏற்கனவே பார்க்கக்கூடிய சேனல் தான், அதுக்கப்புறமே என்ன போர் அடிச்சுட்டு நான் பார்க்க மாட்டேன். அவங்க ஒரு மணிக்கூரில் அவங்களுக்கு 80K வியூஸ் போவோம், 80,000 வியூஸ் போவோம், சில டைமில் 1 லட்சம் கூட போயிருக்கு. அப்போ அவங்களாம் என்ன சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு இது வந்து இவ்வளோ அதை எப்படி சொல்லுவாங்க, திட்டவட்டமாக இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சு என்னால் ஸ்ட்ராங்காக போடலை. எனக்கு கன்ஃபியூஸ் இருந்துலாம், அப்போ நமக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது, அனுபவித்து பார்த்து ஓ இப்படி அப்படி, அதனால நான் சொல்கிறேன்.
அப்புறமா நம்ம சொன்னேன், அது ஃபுல்லா என்ன ஒண்ணு வந்து என்னன்னா 30 செகண்ட் அந்த ஒரு வீடியோல 30 செகண்ட் ஆட் வச்சிருக்காங்க அப்படின்னா 30 செகண்ட் ஆட் நம்ம வந்து டிஸ்பிளே ஆனா மட்டும்தான், பிளே ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு ஒரு டெக் சேனல் நான் பார்த்தேன். அது பற்றி எனக்கு பெரிய அளவில் எனக்கு தெரியல. அந்த டெக் சேனல்ல நான் பார்த்தேன், எனக்கு அப்பா எனக்கு மனசிலாயிடுச்சு. இப்போ வந்து சிலவங்க நினைச்சேன் நம்ம இது வந்து பிரேக் ஆகுறதுக்குள்ள சான்ஸும் இருக்குது, நம்ம ஐடியில இருந்தே நம்ம வந்து நம்ம வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆட் வந்து அப்படின்னா கூட நாளைக்கு நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம ஐடியும் போட்டு பார்த்தாலே தெரியும் இந்த இதுல இருந்து எத்தனை நேரம் போயிருக்கு, எத்தனை நேரம் இந்த ஐடியில, அப்போ நம்ம இதுல உள்ளது அவங்க காணிக்கப்ப நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ அதனால ஆட் எனக்கு பரசியன்னு வருது. பரசியம் மீன்ஸ் வந்து ஆடு மலையாளத்துல வந்து பரசியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரசியம் வரப்ப நமக்கு வந்து அங்கே தெரியுது, நம்ம பிடிபட்டுருவோம், நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கப்ப நமக்கு தெரியும். அதனால அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. மற்ற ஐடியிலேருந்து பார்க்கலாமா இருக்கோம் பார்க்கலாம். மற்ற ஐடி மீன்ஸ் நம்மளே ஒரு 4-5 ஐடி வச்சுருப்போம், ஆனால் ஒரே மொபைல்லேருந்தே ஒரே நம்பர்லேருந்து 4-5 ஐடி வந்துரு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிடுவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. வேறு வேறு நம்பர்லேருந்து நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஆகும். அப்போ அதே ஒன்று உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ மொத்தத்தில் நமக்கு வந்து குறைஞ்ச அமௌண்ட் 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா நமக்கு குறைஞ்ச அமௌண்ட் 8 ரூபா, 8 ரூபாயிலேருந்து 9 அத்தனைக்குள்ள தான் வருது, அதுக்கு மேலே போதே போல் இல்லை. நம்ம என்ன வியூஸ் போனாலும், என்ன ஒரு நாளைக்கு 10 வியூஸ் போனாலும் அதுக்கு 0.something ஏதோ உண்டு, அந்த இது நமக்கு கிரெடிட் ஆகுது. டோட்டல் மொத்தம் இன்னைக்குள்ள அதாவது ஒரு 10 இது போகணும். இப்போ வந்து எனக்கு போர்க்கு போகணும்னு வச்சுக்கோங்க, நேற்றுக்கு என்னமோ போர்க்கு வந்து ஒரு 200 போச்சு. அப்போ 200 அந்த போர்க்கு வீடியோவில் போய் நம்ம அனலிட்டிக்ஸ் நம்ம பார்த்தா அதுக்கு காணிக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு ஏதாவது போச்சு அப்படின்னா அதில் போய் பார்த்தா அதில் தனியாக காணிக்குது. தனி எல்லாமே தனித்தனியாக காணிக்குது. மொத்த அனலிட்டிக்ஸில் வந்து பார்க்கும்போது மொத்த அமௌண்ட்டு நமக்கு காணிக்குது. அது வந்து 3 பிரித்து வச்சுருக்காங்க, ஆர்பிஎம் சிபிஎம் அதுக்கு அந்த மாதிரி இருக்குது, ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மானிட்டைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். அப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து நான் வந்து வேறு தம்பு நெயில் இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன வைக்கலாம், 1000 வியூஸுக்கு என்ன அமௌண்ட்டு, அது வந்து அது எப்படி சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். 8-9 தான் அது மாத்திரம் எனக்கு தெரியுது. அப்போ அதனால தெரியாதவங்க அவங்க தெரிஞ்சுட்டு, எனக்கு நிறைய லைவ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு, புதிய சேனல் தொடங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியணும்ல, ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். மற்ற டெக் சேனல்லாம் இது போல் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நிறைய சேனல் நானும் பார்த்துருக்கேன். அப்போ அதனால உங்களுக்கு ஒரு பிடி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை.